என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஆரம்ப காலத்தில் எவ்வளவு துன்புறுத்தல்களையும் எவ்வளவு துஷ்பிரயோகங்களையும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு முஸ்லிம் சகோதரர்களே இருந்தாலும் கூட அல்லாவின் வாக்குறுதியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடம் எத்தி வைப்பதில் தாமதித்ததில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவும் பகலும் எந்தெந்த இடங்களை எல்லாம் அடைகிறதோ அந்த இடங்களை எல்லாம் இஸ்லாம் அடையும். அல்லாஹ் ஒரு வீட்டை கூட ஒரு குடியிருப்பை கூட விட மாட்டான் இஸ்லாம் அதில் நுழையாத வரை. அதன் மூலம் அவன் மரியாதைக்குரியவர்களை இஸ்லாத்தை கொண்டு மரியாதை செய்வான், இழிவானவர்களை இறை மறுப்பை கொண்டு அவர்களை இழிவுபடுத்துவான். மற்றொரு அறிவிப்பில் சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் இந்த பூமியை எனக்கு சேகரித்து காட்டினான், நான் அதன் கிழக்கையும் மேற்கையும் பார்த்தேன். நிச்சயமாக நான் எதை பார்த்தேனோ அதுவரையிலும் என் சமூகத்தின் ஆதிக்கம் அடையும். சுபஹானல்லாஹ், இன்று முஸ்லிம்கள் இந்த உலகின் அனைத்து கண்டங்களிலும் வாழ்கிறார்கள். முஸ்லிம்களின் எண்ணிக்கை 180 கோடிகளை தாண்டிவிட்டது. 2015 அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் இருக்கும் பியூ ஃபோரம் எனும் நிறுவனம் உலக மதங்களின் வளர்ச்சி பற்றிய தன் அறிக்கையை வெளியிட்டது. அதில் அவர்கள் கூறுகிறார்கள், 2070 கிறிஸ்தவம் உட்பட இந்த உலகின் எல்லா மதங்களையும் விட இஸ்லாத்தை பின்பற்றுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துவிடும் என கூறுகிறார்கள். சுபஹானல்லாஹ், இந்த வெற்றியை தானே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் நாம் இப்பொழுது கோடிக்கணக்கில் இருக்கின்றோம். இதை பற்றி நாம் எப்படி வேண்டுமென்றாலும் பேசலாம். ஏன் இஸ்லாத்தை வெறுப்பவர்கள் கூட இதை ஒருபோது மறுக்க முடியாது. காரணம், இந்த தகவல்களை ஆராய்ச்சி செய்து வெளியிட்டதே முஸ்லிமற்ற சகோதரர்கள் தானே. ஆனால் சுபஹானல்லாஹ், இஸ்லாம் அழிவின் விளிம்பில் இருந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இதை கூறினார்கள். இஸ்லாத்தின் எதிரிகள் பல மடங்கில் இருந்தார்கள். இஸ்லாம் இவற்றை விட்டு தப்பி பிழைக்குமா என்ற கேள்வி இருந்த காலகட்டத்தில் இஸ்லாம் இந்த உலகையே வெற்றி கொள்ளும் என்று கூறிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தையை அவர்களை பின்பற்றியவர்களை தவிர வேறு யார்தான் நம்பி இருப்பார்கள்? சுபஹானல்லாஹ். இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்பதில் இன்னுமா நாம் சந்தேகத்தில் இருக்கின்றோம்? இது உங்களில் அட்டாட்சி கேட்பவர்களுக்காக. நாம் இதுவரை காட்டிய அட்டாட்சிகள் உங்களுக்கு போதாதா? எனவே இந்த வீடியோவை கிளிக் செய்வதன் மூலம் 2070 எப்படி இஸ்லாம் எல்லா மதங்களையும் வெற்றி கொள்ளும் என பார்க்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.